தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் குடியாத்தம் வேலூர் மாவட்டத்தில் இது ஒரு 5 வருஷமாக தருணேறேன் நான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெசவு தொழில் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்கிறோம் நாங்கள் அது சொசைட்டிக்கு எடுத்துன்னு போனால் செக்காக தரேன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு செக்காக கொடுக்கறத விட நடமுறையில் இருக்கிற மாதிரி பணமாகவே கொடுத்தா எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆறுமுகம் நான் வந்து 60 வருஷமாக கூட்டுறவு நெசவாளர் சங்கத்தில் நெசவு செஞ்சுட்டு வர்றேன் எங்களுக்கு இவ்வளோ காலமாக வந்து பணமாக தான் கொடுத்தாங்க நாங்கள் வந்து கையில் லுங்கி ரகம் தயார் பண்ணுறவங்க சொற்ப கூலி தான் எங்களுக்கு ஒரு 4 லுங்கி கொண்ட ஒரு தானுன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து 600-700 ரூபா தான் கூலி இன்றைக்கி இதை வந்து எங்களுக்கு காசு வழியாக கொடுத்தா வீண் வந்து சிரமம் நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கின்னு வர்றதெல்லாம் எங்களுடைய வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் போகலை இது பேங்க்குக்காவது போட்டு எங்களால் தெரிய முடியாது எங்களுக்கு காசாக கொடுக்கும்படி தமிழக அரசை தாழ்மையுடனும் அன்புடனும் கனிவுடனும் வணக்கத்துடனும் கேட்டுக்கொள்கிறேன் நெசவாளர் வந்து வாழ்க்கை செழிக்க உதவிடுமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஜெயவேலு குடியாத்தம் நான் வந்து கைத்தறி நெசவு தொழிலில் சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தொழிலை செய்து வந்து கொண்டிருக்கிறேன் 800 ரூபாய் எங்களுக்கு நிகர கூலியாக கொடுக்கின்றார்கள் இந்த கூலியை தற்பொழுது காசோலையாக வழங்க வேண்டும் தொழிலாளிகளுக்கு காசோலையாக வழங்கினால் அவர்கள் வங்கியிலே போய் அது அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்ற ஒரு இதனை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் 16 மீட்டர் கொண்ட 8 லுங்கியை தயார் செய்வதற்கு சுமார் 5 நாட்கள் முதல் 6 நாட்கள் வரை ஆகின்றது இந்த கூலியிலே மொத்தமாக கணக்கெடுத்தால் கூட 1750 ரூபாய் அல்லது 1600 ரூபாய் கூலி வரும் இதில் சிக்கனம் முன்பணம் பிடித்தம் எல்லாம் போனால் கூட ஒரு 1200 ரூபாய் நிகர எங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனை காசோலையாக கொடுத்தால் நாங்கள் 2 நாளைக்கு 1 முறை எங்களுக்கு தினக்கூலியை பெறுகின்ற கூலியை விட மிக குறைவான கூலி இந்த கூலியை காசோலையாக கொடுத்தால் நாங்கள் வங்கிகளுக்கு சென்று எப்போ மாற்றுறது எப்போ நாங்கள் வீடு வர்றது சொன்னால் வேலை செய்ய முடியாது வலியுறுத்தி கேட்டு இயக்குனர் அவர்களுக்கு எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் இன்னும் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு வரல என் பேர் செல்வி ஒரு நாளைக்கு நாங்கள் இது நினச்சா 3 நாளைக்கு 1 பாகு நெய்வோம் 3 நாளைக்கு 900 ரூபாய் தராங்க அந்த 900 ரூபாய்க்கு எல்லாம் போய் எங்களுக்கு 750 ரூபாய் வருது அந்த 750 ரூபாய் செக்காக பேங்க்கில் போட்டாக்கா அது நாங்கள் எடுத்துன்னு வரத்துக்கு ஒரு நாள் எங்களுக்கு வேலை கெடுது எங்களுக்கு அது கையிலவே கொடுத்தா மேலாக இருக்கும் 10 மணி நேரம் செய்வோம் காலையில் 6 லிருந்து 8 மணி வரைக்கும் வேலை செய்வோம் ஒரு நாளைக்கு 2 லுங்கி நெய்வோம் பேர் ரமேஷ் குடியாத்தம் நான் வந்து கைத்தறி நெசவு தொழில் செய்து வரேன் இங்கே பச்சு 25 வருஷமாக அந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன் இப்போ வந்து இந்த 4 லுங்கி நைட்டுக்கு வந்து ஏற்கனவே வந்து கூலி வந்து 800 ரூபாய் இருந்துச்சு இப்போ 871 ரூபாய் கொடுக்குறாங்க அந்த 871 ரூபாயில் வந்து சிக்கனை 71 ரூபாய் போனால் 50 ரூபாய் நாங்கள் ஏற்கனவே சங்கத்தில் பணம் வாங்கியிருக்கோம் அது 50 ரூபாய் முன் பணமானால் மீதி 750 ரூபாய் ஆகுது அந்த 750 ரூபாய் வந்து குறைஞ்சபட்சம் நைட்டுக்கு வந்து 3 நாள் ஆகுது அதாவது 4 துண்டு நைட்டுக்கு வந்து அது வந்து ஏற்கனவே வந்து பணமாக கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து செக்காக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க அது செக்காக கொடுத்தாங்கன்னா வந்து நாங்கள் என்ன போக முடியும் பேங்க்குக்கு போனோம் பேங்க்குக்கு போயிட்டு எத்தனை வரதுக்கு குறைஞ்சபட்சம் 1 ஓவர் 2 ஓவர் ஆகும் அந்த 1 ஓவர் 2 ஓவர் நாங்கள் என்ன பண்ணோம்னா வீட்டிலேருந்து லுங்கி நெய்வோம் நாங்கள் வந்து அது இல்லாமல் இந்த தானூறு சுத்தணும் அணு போடணும் இந்த 750 ரூபாய் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அதில் வந்து 75 ரூபாய் வந்து அணு போகிறவங்களுக்கு கொடுக்கணும் தார் சுத்தவங்களுக்கு 75 ரூபாய் கொடுக்கணும் அணு போகிறவங்களுக்கு 75 ரூபாய் போகணும் ஆக மொத்தம் 750 ரூபாயில் வந்து 275 ரூபாய் போனால் 565 ரூபாய் தான் எங்களுக்கு வருது 3 நாள் ஆகுது ஆக மொத்தம் என்ன 1 நாள் கூலி வந்து 175 ரூபாய் தான் கூலியே வந்து உண்மையான கூலி வந்து இதுக்கு வந்து 10 மணி நேரம் வேலை செய்யணும் அந்த 10 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட 3 நாள் ஆகுது இதுக்கு வந்து செக்காக கொடுத்து போய் பேங்க்குக்கு போயிட்டு வரதுக்கெல்லாம் எங்களை சிரமம் இப்போ நான் என்கிட்ட கூட நான் போய் எத்துன்னு வந்துடுவேன் நான் எத்தனை வரத்துக்குள்ள இங்கே யார் நெய்வாங்க நான் தான் வந்து நெய்யணும் ஆனால் என்ன பண்ணுறது பணமாக கொடுக்கணும் இலவச மின்சாரம் கொடுக்குது முத்ரா லோன் கொடுக்குது வீடு கட்டுற ஸ்கீம் கொடுக்குது எண்ணற்ற பல திட்டங்கள் கொடுக்குது கொடுத்து என்ன பண்ண கூலி வந்து குறைச்சிடுறாங்க ஆனால் தமிழக அரசுக்கு பணிவான கோரிக்கை என்னன்னா தனியார் மண்டியில் கொடுக்குற கூலியோட அதோட அதிகமாக எங்களுக்கு கொடுக்கணும் ஏற்கனவே வந்து தனியார் மண்டியில் பிடியிலிருந்து பண்ணுறதுக்கு தான் எங்களை மாதிரி கைத்த நெசவு உருவாக்குறாங்க அதனால் வந்து பணம் வந்து செக்காக கொடுக்காம பணமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் என்பது எங்களோட தாழ்மையான கருத்து என் பேர் சுமதி
குடியாத்தத்துலேருந்து பேசுகிறேன். இந்த தொழில் வந்து எங்களை விட வரப்போகிற இளைஞர்களும் நல்லபடியாக செய்யணும், மேல்கொண்டு நல்ல மாதிரி வளரணும். இந்த தொழிலுக்கு இளைஞர்கள்லாம் வரணும், கொஞ்சம் வந்து முன்னுக்கு பாடுபடணும்.